எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சஞ்சு வெல்கம் டு அடா டூர் செவன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசி யூனிட் நைன்ல ஒரு ஐம்பது முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போறோம் நிறைய நிறைய வாட்டி ரிப்பீட் ஆன கேள்விகள் கண்டிப்பா வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் டூ அண்ட் போர்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் கண்டிப்பா இருந்து ஒரு மூணு நாள் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா சோ கிளாஸ்குள்ள போயிடலாம் கிளாஸ்குள்ள போக முன்னாடி யாராச்சும் வந்து நீங்க வந்து இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஒன் அல்லது டூ அல்லது குரூப் போர் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம அடா டூ போர் செவன் தமிழ்ல உங்களுக்காகவே பிரத்யேகமா டிஎன்பிசி நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெய்லி ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு லைவ் கிளாஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும் சோ இந்த கிளாஸ் கூட இந்த இந்த பேக்கேஜ் கூட உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் அது கூடவே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேவா சோ லிமிட்டடான சீட்ஸ் தான் எப்பவுமே நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகும் இந்த வாட்டி லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம் சோ இதற்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு மட்டுமே சோ இந்த பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் தான் சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க எக்ஸாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் போறோம் ஏன்னா வந்து நமக்கு இன்னும் ஜூன்ல எக்ஸாம் இருக்கு ஜூலைல ஜூ ஆகஸ்ட்ல வந்து நமக்கு வந்து எல்லாமே குரூப் போர் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே வருது கண்டிப்பா அதுக்குள்ள இந்த பேட்ச் முடிஞ்சு கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம் சோ இந்த பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த உடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் டு ஜாயின் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ ஜான் டுவெண்டி செவன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுல பை கீழே வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணும் சப்போஸ் நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ இந்த இடத்துல இந்த அமௌண்ட் இப்படி வரும் இந்த இடத்துல பை நவுன் இருக்கும் இங்க வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும் சப்போஸ் நீங்க அட ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மோர் ஆஃபர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல காட் அ கூப்பன் கோட் என்டர் இட் ஹியர் அப்படின்னு இருக்கான் இதுல கேப்பிடல் ஒய் எயிட் ஃபைவ் நயன் கேபிடல் ஒய் எயிட் ஃபைவ் நயன் அப்படிங்கற இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு அப்ளைன் குடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பைவ் சிக்ஸ்டி டிஸ்கவுண்ட் ஆகி டூ செவன் த்ரீ போர் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்ப நம்ம கிளாஸ்குள்ள போயிடலாம் ஐம்பது கொஸ்டின் பாக்க போறோம் டெவெலப்மெண்ட் இன்டெக்ஸ் வாஸ் டெவலப்டின் அதாவது மனித வளர்ச்சி குறியீடு எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவாகவே கேட்கப்படக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கறதுதான் நமக்கு சரியான விடை இந்த மனித வளர்ச்சி வந்து உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டா அமர்த்தியா சென் மற்றும் மஹபூப் அல் ஹக் அப்படிங்கிறதா சரியான அமர்த்தியா சென் மற்றும் மஹபூப் ரிலீஸ் பண்ணுவாங்க மனித வளர்ச்சி குறியீடை வெளியிட்டது யார் அப்படின்னா யூஎன்டிபி United நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் Program அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வெளியிடுறாங்க சோ சமீபத்துல வந்து இந்த மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவினுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப கேள்வி அதிகமாநியைத்தி அப்படிங்கறதுதான் நமக்கு சரியான விடை இதே மாதிரி மனித வளர்ச்சி குறியீடு மாதிரி குறியீடு இருக்கு வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு இதை உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ் மோரிஸ் டேவிட் மோரிஸ் அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை அதுக்கு அடுத்த போயிடலாம் நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் வச்சு நிறைய நம்ம கொஸ்டின் கேட்பாங்க மாவட்ட வாரியா எந்த மாவட்டம் முதலிடம் கடைசி இடம் அப்படிங்கிறது ஸோ மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் முதலிடம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை அதற்கு அடுத்த பாத்தீங்க அப்படின்னா கடைசி இடம் கடைசி இடம் யார் அப்படின்னா நமக்கு அரியலூர் மாவட்டம் தான் மனித வளர்ச்சி குறியீட்டுல கடைசி இடம் பாலின சமத்துவமின்மை குறியீடு அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் நமக்கு யார் முதலிடம் நீலகிரி ஊட்டி நீலகிரி தான் நமக்கு முதலிடம் கடைசி கடைசி இடம் இடம் யார் அரியலூர் அப்ப நமக்கு மனித வளர்ச்சி குறியீட்டுலயும் சரி பாலின அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்லயும் கடைசி இடம் யார் அப்படின்னா நமக்கு அரியலூர் அதுக்கு அடுத்த வந்து இண்டெக்ஸ் அதாவது குழந்தைகள் வளர்ச்சி குறியீட்டுல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் முதலிடம் அப்படின்னா அதுலேயும் கன்னியாகுமரி நம்ம கன்னியாகுமரினு சொல்லும்போது நமக்கு குழந்தைகள்லையும் சரி மனித வளர்ச்சி குறியீட்டுலயும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து அவங்க தான் டாப்ல இருக்காங்க இந்த மாதிரி நம்ம பிரிச்சு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும் கன்னியாகுமரினா இந்த ரெண்டுலையும் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அரியலூர்னா இந்த ரெண்டுலையும் லாஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சு புரிஞ்சோனா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குழந்தைகள் வளர்ச்சி குறியீட்டுல கடைசி இடம் எப்பவுமே கேள்வி வந்து முதலிடம் கேட்பாங்க இல்லை கடைசி இடம் கேட்பாங்க ஸோ இதுல கடைசி இடம் அரியலூர் அப்ப அரியலூர் நம்ம மூணு இடங்கள்ல கடைசி இடம் ஓகே பார்த்த மூணு குறியீட்டுலுமே கடைசி இடம் வந்து அறியலும் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸ் பல பரிமாண வறுமை குறியீட்டுல வந்து முதலிடம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க இதுல முதலிடம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரம் அப்படிங்கறத சரியான விடை ஓகேவா அடுத்த கேள்வி முதலிடம் பாத்துட்டோம் அப்ப அடுத்து அடுத்து என்ன பார்க்கணும் கடைசி இடம் அடுத்து லாஸ்ட் பிளேஸ் இன் மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் ஓகேவா சோ பல பரிமாண வறுமை குறிப்பில் கடைசி இடம் எது அப்படின்னா நமக்கு தர்மபுரி அப்போ இதுல கேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா அரியலூர் தான் கடைசி இடமா இருக்கு அப்ப முதல் முறையா ஒன்னு வந்து கடைசி இடம் தர்மபுரின்னு வரும்போது அப்போ அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அதாவது உணவு பாதுகாப்பு குறியீட்டில் வந்து முதல் இடம் வந்து யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருவாரூர் நமக்கு திருவாரூர் வந்து நெற்களஞ்சியம் சொன்னால் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க அப்படின்னு அதில் கடைசி இடம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீல்கிரிஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மலை பிரதேசம் அங்கே வந்து அந்த அளவுக்கு நமக்கு அரிசி விவசாயம்லாம் கிடைக்க கஷ்டம் ஓகேவா ஸோ அதனால நீலகிரி தான் வந்து ஃபுட்டு ஃபுட்டில் வந்து கஷ்டம் ஓகேவா அடுத்து போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் ஃபீமேல் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ரேட் பெண்கள் அரசியல் பங்கேற்பு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிறதா சரியான விடை ஒரு ஒரு விஷயம் அதிகம் பார்த்தா குறைவையும் பார்க்கணும் பெண்கள் அரசியல் பங்கேற்பு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் என்ன அப்படின்னா அதுவும் நீலகிரி அப்போ நீலகிரியே நமக்கு எத்தனை இடத்துல வந்துச்சுன்னு பாருங்க நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் ஒரு இதில் டாப்ல இருக்காங்க ஒரு இதுல கீழே ரெண்டு இதில் கீழே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது என் டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் ஃபீமேல் அக்ரிகல்ச்சர் வேஜ் கேட்குறாங்க பெண்களுக்கு அதிகமாக விவசாய கூலி வழங்கும் மாவட்டம் எது அதாவது பெண்கள் இப்போ 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 எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி கொடுக்கறது விவசாய வேலைக்கு போனாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு கூலி ஆண்களுக்கு ஒரு பெண்களுக்கு வந்து நூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஆண்களுக்கு இரநூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அந்த மாதிரி எந்த ஊரில் வந்து அதிகமா கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னா சேலம்ல அதிகமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வித் லோயஸ்ட் ஃபீமேல் அக்ரிகல்ச்சர் வேஜ் அதாவது பெண்களுக்கு குறைவாக விவசாய கூலி வழங்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை ஓகேவா அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பெண் தொழிலாளர்கள் விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் அப்படின்னா அது பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி பகரில் பெரம்பலூர் இருக்குல்ல அந்த பெரம்பலூர் தான் ஓகேவா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வித்மேல் ஒர்க் பார்டிசிபேஷன் பெண் தொழிலாளர் விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது நமக்கு காஞ்சிபுரம் அப்படிங்கறது நமக்கு சரியான விடை ஓகேவா அதுக்கடுத்து நமக்கு வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ல சில கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது எப்ப நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கறதா சரியான விடை அதுக்கடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து எப்ப தொட யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளால தொடங்கப்பட்டது அவர் ஆரம்பித்த சத்திய தர்மசாலை எங்க இருக்கு எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வடலூர்ல அமைந்திருக்கு எங்க அமைந்திருக்கு வடலூர்ல அமைந்திருக்கு அதுக்கடுத்து அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா சமத்துவ சமஜம் சமத்துவ சமஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட ஐயாவளி அந்த ஐயாவளி அப்படிங்கிற அந்த கல்ட்ட ஆரம்பிச்சு வச்சார்ல ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைகுண்ட சுவாமிகள் தான் இதை ஆரம்பிச்சு வச்சது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா சோ ஈவேரா பெரியார் அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை ஓகேவா சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சுயமரியாதை இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நமக்கு அடுத்த கேள்வி மெடிசின் இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி தான் நமக்கு சரியான விடை இளவு வாரம் இளவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் தர்மம்பால் அவர்கள் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இளவு வாரம் அப்படிங்கிறது அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கறதா சரியான டுவெண்ட்டி நவம்பர் நைன்டீன் சிக்ஸ்டீன் அப்படிங்கறத நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சில ஆண்டுகள் கல்வி நிலையங்கள் அதெல்லாம் பத்தி கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து ஏற்படுத்த நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே இது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த நீதி கட்சினால இந்த ஸ்டாப் செலக்ஷன் போர்டு கொண்டு வந்தாங்க அதாவது பணியாளர்கள் தேர்வு வாரியம் இது எப்ப ஆரம்பிக்கப்பட்ட வருடம் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறது நமக்கு சரியான விட அதுக்கடுத்து மதிய உணவு திட்டம் அதாவது மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்களால ஆரம்பிக்கப்பட்டது ஓகேவா அதுக்கடுத்து மெட்ராஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தான் நமக்கு சரியான விடையா ஆப்ஷன் நம்ம ஆப்ஷன்ல அண்ணாதுரை தான் சரியான விடையா ஓகேவா அடுத்த கேள்வி பார்த்தேன் நம்ம தமிழ்நாடு மாநிலத்துடைய ஸ்டேட் ஸ்லோகன் தமிழ்நாடு மாநிலத்துடைய வாக்கியம் அல்லது முழக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாய்மையே வெல்லும் அப்படிங்கறதா சரியான விடை இப்ப நம்ம எல்லாரும் குரூப் போர்க்காக படிச்சிட்டு இருப்போம் அதுல விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி கர்ணம் அப்படிங்கிற முறை இருந்து அதை ஒழிச்சிட்டு எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஏஓ அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராரு அதுக்கடுத்தது இந்தியா அதாவது தமிழ்நாட்டுல அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது அதே மாதிரி நமக்கு இப்போ அறுபத்தொம்போது சதவீதம் ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாடுல இருக்கு அது யாருடைய பீரியட்ல கிடைச்ச அப்படின்னா செல்வி தான் நமக்கு கிடைத்தது ஓகேவா அடுத்தது வந்து சமத்துவபுரம் அப்படிங்கிறது முதல் சமத்துவபுரம் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மேலக்கோட்டை மதுரையில தான் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஓகே அடுத்தது போயிடலாம் தமிழ் மீடியம்ல படித்த மாணவர்களுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் இருக்கு ஓகேவா சோ அந்த ரிசர்வேஷன் வந்து நமக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் சதவீதம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இருபது சதவீதம் அப்படிங்கறதா சரியான விடை நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது லேப்டாப் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இலவச மடிக்கணினி திட்டம் அந்த இலவச மடிக்கணினி திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கடுத்து வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல ஆரம்பிக்கப்பட்டது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதியார்னா கோயம்புத்தூர் பாரதிதாசன்னா திருச்சி வந்துருக்க திருச்சியில அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கடுத்தது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் விமன் அதாவது மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து கொடைக்கானல்ல இருக்கு எங்க எத் எந்த வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆரம்பிக்கப்பட்டது இது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது இதை ஓப்பன் பண்ணி வச்சது அன்னை தெரசா அவர்கள் தான் எம்ஜிஆர் பீரியட்ல வந்து இது நடைபெற்றது ஓகேவா சோ அடுத்தது சோ அடுத்த போக முன்னாடி அடுத்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இது இருக்கு ஜனவரி இருபத்தி ஏழு பேட்ச் ஆரம்பிக்கும் போது ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டூ செவன் த்ரீ ஃபோருக்கு லைவ் கிளாஸ் லைவ் உங்களால் பார்க்க முடியல நீங்கள் ரெக்கார்டாக பார்த்துக்கலாம் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இது கூட உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் உங்களுக்கு எடுப்பாங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க் இருக்கும் டு ஜாயின் டிஎன்பிசி ஜாயின் டுவெண்ட்டி செவன் பேச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் ஃபோனாக இருந்தால் இங்கே எப்படி ஓப்பன் ஆகும் இந்த கீழே வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஆப் வச்சிருந்தீங்கன்னா மோர் ஆஃபர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் காட்ட கூப்பன் கோட் என் enter it here la capital y859 okay va capital y859 அப்படினு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படினா அப்ளை கொடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து இந்த 3294 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைட்ட 560 ரிடூஸ் ஆகி 2734 வரும் कंटिन्यू கொடுத்து நீங்க பர்சேஸ் பண்ண அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிரலாம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்க அமைந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அமைந்திருக்கு இது எப்ப எப்ப நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படினா ஒன்னு அதுக்கடுத்தது இந்தியாவில் அது பொது சுகாதார சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு என பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் எது அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஏற்றிருப்பாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மொத்த மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏர்போர்ட் இருக்கு எங்கெல்லாம் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் தூத்துக்குடி இதுல நாலு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரெண்டு வந்து நமக்கு வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஓகேவா அதுக்கடுத்து மேஜர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல முக்கிய துறைமுறைகள் துறைமுகங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா நமக்கு மூணு துறைமுகங்கள் இருக்குது அதே மாதிரி மைனர் போர்ட் சிறு துறைமுகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா பதினேழு இது எல்லாமே நமக்கு முக்கியமாக எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் அதுவே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து அடா டூ போஸ்ட் வந்து தமிழ் சேனலில் காலைல ஏழு மணிக்கு நான் உங்களுக்கு எடுப்பேன் அதையும் வந்து மறக்காம பாருங்கள் மக்களை யாரெல்லாம் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒய் எயிட் ஃபைவ் நைன் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுடைய பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போனிட்டா எல்லாமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து ஏழு மணி செஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக ஆகமையட்டும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு